எல்லார் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு. என் வாழ்க்கை என்னவோ இந்த ஸ்டேஷனை நம்பித்தான் இருக்கு. காவல் நிலையாய நம்ப எழுத்து வீட்டுக்காரன் கொண்டாட்டி மூஞ்சில் மூச்சதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? கூட்டத்தையே காணும். இன்னும் அவெல்லாம் எப்படித்தான் உயிரோடு இருக்கானோ? அண்ணா எனக்கு 18 டோக்கன் தானே போயிருக்கு. என்னடா வர வர தப்பு பண்ற, கம்மியாயிட்டாயோ? நீ இது தனியாக டோக்கன் போடா. இல்லைண்ணே அண்ணே, உங்களை மாரி டேஸ்ல ஒரு தூசு கூட சேதண்ணே. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் ஐயா. நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். ஒரு மாசம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலங்க. எப்படி நடக்கும்? ஆறு மாடு கூட தீனி போட்டாதான் எந்திரிச்சு நடக்கும். எத்தனை பவுனு? 10 பவுனுங்க. சரி, ஒரு 10,000 விடு. 10,000மா? இன்னைக்கு உன் நகையோட மதிப்பே 2,00,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு இழுத நகை நகையும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. இந்தாங்க ஐயா. அஞ்சாதேதி வா. சரி சரி, 8 உனக்கு 10 ரூபா கழிச்சு வா. 12 கள்ளக்காதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட். ஓ போ, 20 வா. ஓ என்னடா, டோக்கன் கொடுக்கலையா? இல்லைண்ணே, டீ குடிக்க வந்தேனே, ரேஷன் கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேனே. ஓ அவனா நீ? ஒரு 5,000 விடு. அண்ணே புது கார்டு இல்லைண்ணே. ஏன் கார்டுண்ணே? உன் கார்டுக்கு தான் 5,000 ரூபா, புது கார்டு ஃப்ரீ தான். அண்ணே என்னண்ணே, இலவச சட்ட உதவிமையின் போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்குறீங்க? போர்டு தான் இலவசம். நான் இலவசம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு ஜீனி மணல்லாம் எவ்வளோ வாங்குவ? 1,000 ரூபாய்க்கு வாங்குவேன். வெளில வாங்கினா எவ்வளவு? 8,000 ரூபாய். 2 மாசத்துக்கு 16,000 ரூபா. ஆ, அப்போ 5,000 தான் கேட்குறேன். இந்த கையில் காசு, இந்த கையில் கார்டு. கார்டு வேணுமா வேணாமா? வேணும். காசு கொடு. உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாரா? அதுதான் காசு வாங்கி கொடுக்குறது. இன்னும் பத்திரமா வச்சுப்பேல, எடுத்துகிட்டு போ. ரேஷன் கார்டை 2 தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு இல்லை அடகு வைக்கிறதுக்கு. இது நம்ம கட்டிங்க, இது ஸ்டேஷன் கட்டிங்க. 5 நிமிஷம் லேட்டாக தான் ஜல்லிட்டு அடிப்பீங்க. எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. வாயா வசூல் சக்கரவர்த்தி, உனக்காக தாயா கண்ணை முடாமல் காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கலெக்ஷனை மட்டும் பார்க்காம காரியத்தையும் பாருங்கள். எத்தனை கேஸ் பெண்டிங்கில் நடக்கு? பப்ளிக் கொண்டு வர கேஸை பெண்டிங்கில் வைக்கிறது உனக்காக தானே. உன் கேஸை முடிக்கலன்னா வசூல் பாதிச்சிருமே. ஆ, இதையே சொல்லுங்கள். காசு தான் மூவ் ஆகுது, கேஸ் எங்கே மூவ் ஆகுது? ஆனால் அது கிடைக்கட்டும். விடு, 2 பைக்கு தான் திருண்ணேன், 3 பைக் கேட்குறேன் தலைவா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய், இந்த மாதம் கேஸுக்கு நீ தானாடா? என்னை தாண்டி தானே வந்திருப்ப. ஒரு வாரத்தை சொல்லிடக்கூடாது, முடிச்சிருப்பேன்ல. அவன் கேஸ் விடு, நீ பணத்தை அடியா. கலெக்ஷன்லேயே கண்ணா இருங்க. எம்பிடு வாங்கினாலும் வழக்கையில் முடி வளர போகிறதில்லை. சார்த்தான் தூட்டி பார்க்குற அழகை பாரு. இதுக்கு சம்பளம் கிம்பளம் எவ்வளோ நேரமா? எழுப்பு. நான் நிம்மதியாக தூங்குற இடமே போலீஸ். அது பொருட்களையா உனக்கு? வீட்டில் கில்லி. வீட்டில் என்ன, நைட் டியூட்டியா? அங்கே ரிட்டையர் ஆகி 6-7 வருஷம் ஆச்சியா? அந்த வகுத்தறிச்சல இங்கேயா வந்து கிளப்புற? அப்புறம் அடிக்கடி கீ வீட்டுக்கு போகிற? இந்த மாதிரி தான் பல பேர் தர்றாங்க. எங்க அப்பா வீட்டு பக்கம் 5 கிரவுண்ட் இடம் வருதுன்னு சொன்னேனே, அது எப்போ வாங்குறதா? வாங்கணும் வாங்கணும்னு வாங்கி வாங்கித்தான் என் மொத்தத்தில் முடிப்புறா முழுசாக வாங்கிட்டே. இன்னும் என்னத்தை வாங்குறது? வாங்குவோம். ஏங்க என்னங்க, அந்த இறுதிய ராசு அவர் பொண்டாட்டி பேரில் 20 கிரவுண்ட் இடம் வாங்குறாரா? அவர் வெறும் போலீஸ், நீங்க 8. அவர் 1 ஓடு வாங்கினவரே ஊரடிச்சு உலையில் ஓடுறப்ப 3 ஓடு வாங்கின நீங்க. முட்டுச்சந்தில் கூட இடம் இல்லைன்னா எப்படிங்க வாங்கணுங்க? நீ பக்கத்தில் வந்து நின்னாலே நான் பள்ளத்தில் விழுந்து ரெடி வாங்க வேண்டி. சேவிங் பண்ணி பண்ணாமல் பார்ப்போம். காசு வந்து காசு இல்லை சார், இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்துப்போம். பாப்பா, ஏ உனக்கு என்னப்பா? ஏ அவனை ஓரங்கட்டில் வரங்களே சார், பேப்பரில் வச்சுருக்கேன் சார். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். சாவி வேணும்னா 800 ரூபா கொடுத்துட்டு போகிறேன் சார். 400 ரூபா தான் சார் இருக்குது. இல்லை என்னடா, உங்கள் அப்பா வட்டி கொடுத்த மாதிரியே வசூல் பண்ணுறான். 100 ரூபா கம்மியாக இருக்கான், பரவாயில்ல சாவி எடுத்துக்கணும். சார் இருந்தாங்க சாவி. ஏலே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்க? உன் லீலைகளை பூரா படம் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து நான் சொன்னேன், நீ செஞ்சனா அம்மா கிட்ட போய் அப்பா உங்களை கஷ்டப்படுறாருன்னு போட்டு காமிப்பேன், அப்படி இல்லைனா அதிகாரிகள்ட்ட போட்டு காமிப்பேன். கோபாலு சார் பார்த்தீங்களா, அன்னைக்கு என் பொண்டாடிட்டு சொன்னேன், பிள்ளைய பத்து கொடுத்தா தொல்லையை பத்து கொடுத்துருக்கான், நம்மளை பிடிச்சி கொடுத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். விடுங்க சார், எல்லா பிள்ளையும் அப்படித்தான். வசூல பாருங்க சார். ஏல உனக்கு இப்போ என்ன வேணும்? காசு வேணும். 10 பைசா தர முடியாது, முதல்ல இடத்த காலி பண்ணு. பெத்த பிள்ளைகிட்ட போய் சொல்லாதியா, இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு எனக்கு தெரியும். ஏன் பங்கை கொடுத்துரு? பங்கு? இது என்ன உங்க பாட்டம் சொத்தா? 1 மணி நேரம் வந்து நின்று பாருல, அடியிலேருந்து முடி வரைக்கும் எரியும். ஒன்றுக்கு இருக்கும்போது முக்கணும், அப்போ தெரியும் அந்த வலி. எதை பார்க்க? என்னால் பார்க்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவங்க வண்டி நின்னதுக்கப்புறம் வாங்குவாங்க, நாங்கள் வண்டியை நிறுத்தி வாங்குவோம். ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன? அவங்க யூனிஃபார்ம் போடாமல் பிச்சை எடுக்கிறாங்க, யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்கிறேன். தப்பு தாமல, உன்னை பிள்ளைய பார்த்தது தப்பு தாமல. அது 20 வருஷத்துக்கு முடிவு வச்சுக்கணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், 21 வயசு, அதுதான் காசு கேட்குறேன். இல்லை பிறந்த நாள் கொண்டாடுறவன் சொந்தமாக சம்பாதிச்சு கொண்டாடணும்ல, அதை விட்டுட்டு அப்பன்ட்ட காசு வாங்கியால் கொண்டாடுவேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்க,
இந்த யூனிஃபார்ம் நான் போட்டிருக்க வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதை மட்டும் நான் கலட்டிட்டேன்னு வையே, ஒரு நாய் கூட உன்னை காலை கிளப்பி மோளாது. பாத்துக்க, கூப்பிட மாட்டேன். தெட்டச்சோறு, உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல கூவம் ஆறு ஓடுதா? என் மூஞ்சிலே முழிக்காத நரிய, இப்படி எல்லாம் கொப்பையும் உன்னை திட்டிருப்பானே. எப்படிரா என்ன என்னடா, தாய்மொழியில கூட கலப்படம் இருக்கும், ஆனா 500 வருஷமா தகப்ப மொழி ஒரே மொழி தான். என்ன எல்லாம் உருவத்திலையும் பேர்லயும் வெவ்வேறையா இருக்காங்க. இந்த அப்பங்களே இப்படித்தான்டா. நன்றி கேட்ட பயிலுங்க. அவங்க மட்டும் என்ன போறக்கும் போது அப்பனுங்களை போறதாருங்க, நம்ம தானே ப்ரமோஷன் கொடுத்தோம். நம்ம மட்டும் போறக்கலன்னு வையன், சந்து சந்து கேள்விப்பட்டிருப்பானுங்க. டே, எல்லா அப்பங்களும் மயங்களை ஃப்ரெண்ட்ஸா பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்க, நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். அவங்க எப்படி இருக்கனால தான்டா நம்ம எப்படி இருக்கோம். குடிக்கிற நேரத்தை பொறியாள பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. குட்டி கும்பி பிறந்தாள கொண்டாடுங்க. சரி, பர்த்டே பேபி, சாவியை கொடு. நம்ம சாவியை கேக்க பிறந்ததே குடிக்கத்தான். பிறந்த நாள் எதுவுமா குடிக்கலாம்? எப்படி, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் புட்டி பாலோட வரேன். அப்பா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாமா. பார்த்துப்போ, பெத்த அப்ப முஞ்ச கூட பார்க்காத ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சிருக்கையா, ரொம்ப சந்தோஷம். என்ன உண்டு, செய்யுளி உண்டு, சேதாரம் இல்லை. ஏனுங்க? என்னம்மா, என்னடி கூப்பிட்டியா? மாப்பிள்ள ஐடியில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு 5 பவுன் தான், என் தங்கச்சிக்கு 50 பவுன். ரெடி பண்ணிடுங்க. ஏண்டி, அழகாக இருக்கிறதுக்காக உன்னை தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்காக உன் 5 தங்கச்சி நான் தான் கிடையாது தெரியுமா? உன் அப்ப ஒருத்தர் இருக்கான, அவன் எதுக்கு இன்சியலுக்கா கோவஞ்சோ? ஏன் கடன் உன் பணி செய்து கிடக்குறது தானே. அவன் சாவி எங்க வச்சதான் இருக்கும்? குடிக்கவே கூடாது, தலையெல்லாம் வலிக்குது. காவா குடிச்சா வலிக்கதான் செய்யும். இனிமே மிக்ஸ் பண்ணி குடிப்போம். யோ மீச, என்னையா சாவியை காணா? என்னையா வண்டியை காண, சாவியை தேடிக்கிட்டு தர்ற? என்னது வண்டியை காணுமா? ஆமையா, பயில பாரியா. எங்க மீச, உன் பையன் காட்டும். யோ, ஓம் பயில பாரியா. இருவியா, ஓம் பையிலையா பாரு. ஏன் பையிலையா? இது என்ன ரசீது வருது? என்னையா, யாரும் ஸ்டேஷன் போலையா? வண்டியே காணமையா. வண்டியே காணமா? என்னாச்சு? என் மோகன் பிறந்தனால ஏட்டைய மோகம் கொண்டாடி இருக்கா? நல்லதானயா, என் வண்டி அடவுச்சு கொண்டாடி இருக்கானுவேன். இதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைய பக்கணுங்கிறது. செய்கூலி உண்டு, சேதாரம் இல்லை. இன்னைக்கு யாருக்கடா பிறந்தனால? எந்த கடையில் இடமானு வச்சிருக்காங்க காட்டு. இதை வச்சு ஒரு பையன் எங்கள் அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போச்சு. அவங்க அப்பன் சாவலை, அந்த பையன் அவங்க அப்பனை கொன்னுட்டான். அந்த ஆள் தலையை தனியாக எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட பைக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த பைக்குக்கு நீ பணம் கொடுத்துருக்க. அரே பகவான், நீ என்ன பண்ணுற? ஒரு 25,000 ரூபா பணமும் அந்த பைக்கினுடைய சாவியையும் கொடு. அந்த பைக்கில் இருக்கிற தடயத்தெல்லாம் நாங்கள் நல்லா அழிச்சிடணும். ஏ, யோசிக்காத, அப்புறம் வருத்தப்படுவேன். இல்லையா, நீ சொல்கிறது சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்கிறது, சேட்டும் கேட்க மாட்டேங்கிறான். நான் கோர்ட்டுக்கு போ, ஜட்ஜாக கேட்குறேன். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இதாங்க இதாங்க ஒன்டாயே என்னிட்டு. நீ பாட்டுக்கு இதை மாச கணக்கில் சேர்த்துடக்கூடாது. இது என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தது. யோ, வசூல் லிஸ்ட் சொல்றேன் கேட்டுக்க. கையேந்து வேணும் வசூல், பியூட்டி பார்லர், பிராத்தல் வகைரா, மசாஜ் சென்டர், கிளப்பு, ஒயின் ஷாப்பு, பாரு, ரியல் எஸ்டேட்டு, வட்டி, பஞ்சாயத்து, லாட்ஜ், மார்க்கெட்டு, திருட்டி விசிடி வகைரா உள்பட சேட்டுக்கிட்ட வாங்கினா 25,000. யோ, இதே நாம வர்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு. ஆமா, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை விட நம்மளுக்கு தான் கில்லாடின்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவ்வளவு சீக்கிரம் தடயத்தை அழிக்க முடியாது சார். என்ன, நாங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டீல? ஆமா சார். நீ வேற ஜாதி, அவ வேற ஜாதி, வீட்டுல ஒத்துக்கலையாக்கும். ஏண்டா, நீங்க கொழுப்படுத்து போய் கோத்துக்கிட்டு அளவிங்க, அவங்க கொளுத்துறேன் எரிக்கிறேன்னு அளவாங்க. பப்ளிக்ல பஸ்ல ஒரு 10 பேர் மண்டே உடைப்பீங்க. நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரோடு ரோடா அலையணும். மனித வெடிகுண்டை விட மோசமானவங்க இந்த காதல் பண்றவங்க தான். அவனாவது உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தரை கட்டிப்பிடிச்சா ஒரு 10 பேர் சேரன். ஆனா நீங்க 2 பேர் கட்டிப்பிடிச்சா 2 ஊர் அறியும்டா. சார், போலீஸ் ஸ்டேஷன் போனா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சார் பஸ் ஏற்றி விட்டான். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சசிகுமார் சார். சசிகுமாரா? கூட சமுத்திரக்கணி ஒருத்தன் சுத்துவாங்க, 2 பேரும் சேர்ந்து ஊர் ஊரா போய் காதல் சூடியில சேர்த்து வைப்பாங்களே, 2 பேரும் சேர்த்து ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. எவரோட காசு வச்சிருக்கேன்? 2,000 ரூபா தான் சார் வச்சிருக்கேன். கேட்டா வெளியே. காவல்தன் கடமையை செய்கிறது. இந்தா, இதை வச்சுக்கிட்டு ஊர் போயிச்சாரு, 15 நாள் கழிச்சு வருவேன். இப்படியே விட்டா நீங்க வேற ஸ்டேஷன்ல அனுப்பிங்க. உடனே பண்ணுங்க. 15 நாளைக்குல உங்க காதல் என்ன ஆகுது ஏதாவதுன்னு நான் பாக்குறேன். இந்த பொண்ணு போத்தனா எழுதி இந்த சிங்கம் 3-ஐ பார்த்து அசோக் பில்லர்ல இருக்கிற 4 சிங்கமும் சல்யூட் அடிக்க போகுது. நான் என் கடமையத்தானே செஞ்சேன். எதை கடமைன்னு சொல்றாரு? 1,000 ரூபாய் திருப்பி கொடுத்தாருல்ல, அதைத்தான். ஆமா, இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ரொம்ப டல்லா இருக்கு. ஆமா, 1 கோடி ரூபாய். என்னமோ இந்த மாசம் நம்புகள் நாராயணன் தான் நம்பியிருக்கோம்.